வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம வந்து மரம் நட போறோம். அதுக்கான ப்ராப்பர்ட்டீஸ் தான் இதெல்லாம். இதெல்லாம் வெச்சு தான் குழி தோண்டிட்டு அதுக்கு அப்புறம் நட போறோம். கண்டிப்பா வந்து நான் குழி தோண்ட போறது இல்ல, எங்க வீட்டுக்காரர் தான் வந்து குழி தோண்ட போறாரு. இதுதான் நம்ம இன்னைக்கு நட போற மரக்கன்றுகள். ஒரு 9 வெரைட்டிஸான மரக்கன்றுகள் இருக்கு. அத தான் நம்ம இன்னைக்கு நட போறோம். இது என்னென்ன அப்படிங்கறத மரம் நடும்போது பார்த்தறலாம். வாங்க இப்ப மரம் நட போலாம். பாருங்க, மரம் நடுறதுக்கு குழி தோண்டிறதுக்கு அவர் எல்லா ஆயுதத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்ப வந்து இடம் பார்த்து அவர் குழி தோண்ட ஆரம்பிக்கிறாரு மரம் நடுறதுக்கு. இது வந்து ஆல்ரெடி ஒரு மரக்கன்று நட்டது, அது வந்து காஞ்சி போச்சு. இது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது வந்து துரியன் ஃப்ரூட், வந்து ரேர் கலெக்ஷன்ஸில் இது ஒன்று மரங்களில். ஸோ வந்து இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஆனால் வந்து வரும்போதே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இலையெல்லாம் இல்லாமல் ஒரு ரெண்டு இலையோடு தான் கொடுத்துருந்தாங்க நர்சரியிலிருந்தே. இங்கே வச்சோடனே அந்த ரெண்டு இலையுமே உதிர்ந்து அப்புறம் பார்த்திங்கன்னா மரம் ஃபுல்லாகவே வேர் வரைக்குமே காஞ்சிருச்சு. அந்த இடத்துல வந்து இப்போ ஃபஸ்ட்டு மரக்கன் நட்டலாம். இதுக்குள்ளே என்ன நடப்போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாத்துக்குடி கன்று தான். அவர் வந்து குழியை தோண்டி விட்டுட்டு போயிட்டாரு. நான் வந்து இதுக்கு மண் அள்ளி போட்டுட்ருக்கேன் அந்த பக்கமாக. இதுக்கு வந்து 1 அடி அளவுக்கு வந்துட்டு குழி தோண்டியிருக்கணும். யூஸ்வலாக வந்து மரக்கன்னுக்கு வந்து அட்லீஸ்ட் 1 அடியாக தோண்டணும், அப்போ தான் வந்து நம்ம மரக்கன்று வைக்க முடியும். ஓரளவுக்கு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து செகண்ட் மரக்கன்றுக்கான குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்குள்ளே ஓரளவுக்கு ஒரு 5 இல்லை 6 கன்று வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து நம்மளால் கன்று வைக்க முடியுதுன்னு. இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி அசோலா போட்டிருந்தோம் கோழிகளுக்காக. இப்போ வந்து அதெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ வந்து இந்த இடம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துச்சு. எங்களோட பெரிய ட்ரீமே வந்து இங்கே நிறையா வந்து ஃப்ரூட்ஸான, இங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் தரக்கூடிய மரங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இது பார்த்தா அப்படியே குட்டி கார்டன் மாதிரி இருக்கணும், அதுவும் ஃப்ரூட்ஸாக நிறைஞ்சிருக்கணும் சீசனுக்கு. ஸோ அதுக்காக வந்து இந்த இடத்துல சுற்றி மரமாக நடணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5-6 வெரைட்டி மரம் நட்டுட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏரியா கவர் பண்ணலாம். இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து 3வது மரக்கன்றுக்கான குழி தோண்டிகிட்ருக்காரு. ஓரளவுக்கு எல்லா கன்றுகளுக்கும் தேவையான குழி தோண்டிட்டு அதுக்கப்புறம் மரம் நடும்போது நம்ம வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவர் குழி எடுத்துகிட்டு இருந்தார் மரக்கன்றுக்கெல்லாம். அதுக்குள்ளே நானும் சர்வீஸும் இந்த பக்கம் வந்து எந்தெந்த மரக்கன்றெல்லாம் வந்து இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிகிட்ருந்தோம். அவனுக்குமே நிறைய ஆசை தான் சர்வீஸ்க்கு எதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தான். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 4 மரக்கன்று தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து அந்த இடத்துல எந்த மரக்கன்று வச்சா நல்லாயிருக்கும் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செலக்ட் பண்ணிகிட்ருந்தோம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரேர் ஃப்ரூட்ஸ் தர்ற மரங்கள் தான். இதுவுமே வந்து நாங்கள் நர்சரியில் எப்படி செலக்ட் பண்ணோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் நிறைய லிஸ்ட் ஆஃப் இது மரக்கன்றெல்லாம் கொடுத்துருந்தோம். அதில் வந்துட்டு அவங்க நிறைய ஃபோட்டோஸ் அனுப்புனாங்க. நீங்கள் சொன்ன மரக்கன்னோட ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு எது நல்ல க்ரோத்தில் இருக்கோ அந்த மரக்கன்னெல்லாம் தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஸோ இப்போ மரக்கன்னெல்லாம் வந்து சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடியும் ஸ்வீச்சரியும் கன்று எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். குழியெல்லாம் இப்போ தோண்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல வைக்க போகிறது என்னென்னா சாத்துக்குடி. இது நார்மல் சாத்துக்குடி தான், எல்லா ஏரியாலையும் கிடைக்கும் இல்லைங்களா கடைகள்லாம், அந்த ரகம்தான் இது. இந்த செடி வந்து நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மளது ஃபுல்லாகவே வந்து எலுமிச்சை மரம் வச்சுருக்கோம். அது நல்லாவே காய் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம கிளைமேட்டுக்கு வந்து சாத்துக்குடியும் கண்டிப்பாக நல்லா தான் வரணும். பார்க்கலாம் இது காய் பிடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக மரம் நர்சரியில் வாங்கி நடுறப்ப நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தா, இந்த ஒட்டு வந்து மண்ணுக்குள்ளே போயிடக்கூடாது, இது மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா இந்த குச்சி வேறையாக இருக்கும், இது வேறையாக இருக்கும். தலைஞ்சி வர்றப்ப பார்த்துட்டா இதில் தலைஞ்சி வரக்கூடாது. நமக்கு இந்த சைடில் தலைஞ்சி வந்துருக்கிறதுல தான் தலைஞ்சி வரணும். இதில் தலைஞ்சி வந்தால் அது காயோட அந்த காய்ப்பு திறனே வேறு மாதிரி ஆயிரும். அதனால் மரம் நடுறப்ப கண்டிப்பாக நம்ம வந்து இதை மட்டும் பார்த்துக்கணும். மெயினாக ஒட்டு மட்டும் அந்த மேலே மண்ணுக்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து நட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த செடி வேஸ்ட் ஆகாது, கரெக்டாக வந்துடும்.
ரொம்ப மிதிக்க கூடாது, சும்மா லைட்டா மட்டும் மிதிச்சு விடுங்க. எப்படியோ ஒரு வழியா வந்து ஃபர்ஸ்ட் கண்ணு சாத்துப்பிடி நட்டாச்சு. செகண்ட் வந்து ஸ்வீட் செரி. ஸ்வீட் செரி எனக்கு ரொம்ப டவுட் தான், எங்க ஏரியாக்கு ஸ்வீட் செரி வருமா அப்படின்னு. 200% வரும். வரும்டா. வாய்ப்பு இல்லை, ஏன்னா நிறைய மாடி தோட்டத்துலேயும் இந்த ஸ்வீட் செரி வச்சு ட்ரை பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம மெயினாக நம்ம ஊர் மலை சார்ந்து இருக்கிறதுனால. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நர்சரி எப்படி தெரியும்னா, நாங்கள் வீடியோஸில் நிறைய இவங்களோட இது பார்த்துட்டு இருந்தோம். அவங்க வந்து மாடி தோட்டத்துலேயும் நிறைய செடிகள் வந்து வளர்ந்து வச்சுருக்காங்க, வளர்ந்து வர்றதையும் காமிச்சிருக்காங்க. வளர்றதுக்கான நிறைய செடிகளையும் மாடி தோட்டத்தில் அவங்களே வந்து மாடி தோட்டத்துலேயே அவங்களே வந்து நிறைய செடிகளை வளர்த்தி அதில் காய்கள் வர்றதையும் அது பழமாகறதையும் வந்து வீடியோஸை நிறைய போட்டிருக்காங்க. ப்ரூஃபாக நிறைய காட்டியிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு நம்ம வாங்கினது. பார்க்கல, இதெல்லாம் நான் ஒரு வீடியோவில் வந்து அந்த நர்சரி பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு வளருதுன்னு நாங்கள் பார்க்குறோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு அதோடய ஃபீட்பேக் சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வேணால் டைரெக்டாக கூட காண்டாக்ட் பண்ணி அவங்கள வாங்கிக்கோங்க. இது வந்து சென்னையில் இருக்குது இந்த நர்சரி, சொன்னால் வந்து எந்த அட்ரஸ்னாலும் கொரியர் பண்ணி விட்டுறாங்க. சேஃபாக வந்து எல்லாமே கொரியரில் தான் வந்துச்சு, எதுவுமே நம்ம போய் வாங்கல, எல்லாமே கொரியரில் தான் வந்தது. பாருங்கள் நல்லா சேஃபாக அனுப்பிச்சுட்றாங்க. ஓகே, இது சக்ஸஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மங்குஸ்தான் பழம். அதோட இதுதான் கண்டு தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கண் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மங்குஸ்தான். இது வந்து ஊட்டிலலாம் வந்து இந்த சீசன் டைமில் இந்த மங்குஸ்தானில் நல்லாவே கிடைக்கும். இதுவும் சீசனல் ஃப்ரூட்டு தான், இது கண்டிப்பாக வரும். ஆனால் இதுதான் பழங்களின் ராஜா. பழங்களின் ராஜா எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது இதோட பேர். மங்குஸ்தான் வந்து பழங்களின் ராஜா. சூப்பராக இருக்கு மங்குஸ்தான். இது வந்து மங்குஸ்தான். இது வந்து பார்த்தா மலைப்பிரதேசங்களில் வரும், நம்ம ஏரியாலையும் வரும், நிறையா பக்கம் வச்சு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நிறைய சேனல் யூடியூப்லேயும் தான் பார்த்துருக்கேன். இதை வந்து பழங்களின் ராஜா தான் வந்து மங்குஸ்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்களை நல்லா அந்த பருத்தி பஞ்சு மாதிரி இருக்கும், உள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஊட்டியில் வந்து ஆல்மோஸ்ட் சீசனலுக்கு வந்து சீசனல் ஃப்ரூட்டில் இது ஒன்று. ஊட்டியில் வந்து நிறைய இருக்கும், ஊட்டி கொடைக்கானல் ஏரியாலலாம் இது நிறைய பார்க்க முடியும் நீங்கள் இந்த ஃப்ரூட்டை. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துலாம் நல்லா வரும்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. சரி, நம்ம ஊரில் கிளைமேட் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணுவோம், வந்தால் சூப்பர் தான். நெக்ஸ்ட் நம்ம நடுற மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட், கள்ளி பழம். நம்ம ஊரில் கள்ளி பழம், நம்ம ஊரில் கள்ளிப்பழம், ஆனால் அவங்க சொல்கிறது டிராகன். ஆனால் இது செம்ம காஸ்ட்லியான ஒரு ஃப்ரூட்டுன்னு தான் சொல்லணும். ஒன்று மட்டுமே 80 ரூபா அப்படி சொல்கிறாங்க கடைகளில். இதுலேயுமே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஏங்க உள்ளுக்குள்ளே வந்து ஒயிட்டு ரெட்டு எல்லோவும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் பார்க்கல. எல்லோ கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியல. நாங்கள் சாப்பிட்டதில் ரெட்டு ஒயிட்டு ரெண்டுமே சாப்பிட்ருக்கோம். எந்த அளவுக்கு வந்து நம்ம ஏரியாவில் காய்க்கும்னு தெரியல. இது எல்லா தட்பவெட்ப நிலைக்கும் சூப்பராக வரக்கூடியது தான் கள்ளி. இது வந்து உள்ளுக்குள்ளே ஒயிட்டாக ரெட்டாங்க, நம்ம சூஸ் பண்ணோம் ரெட்டு. இது உள்ளுக்குள்ளே வந்து ரெட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது வர வரைக்கும் நமக்கு தெரியாது அது ஒயிட்டாக ரெட்டான்னு. இது கன்சீவாக இருக்கவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஃப்ரூட் சாப்பிட்லாம், அதில் ஏதோ சத்து இருக்குது நல்லதுன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், இது வளர்ந்து வந்தால் தான் தெரியும். எப்படிங்க இது ஒரு டயர் கட்டி விட்டு வளர வைக்கணுமா? வீடியோவில் காட்டுற அடுத்தடுத்த வீடியோவில் இது சொல்கிறோம். இதுக்கு நிறையா வேலைகள் இருக்குது இது வளர்ந்து வர வர. இந்த டயரில் தான் வந்து இது கட்டி. ஆனால் இது ஒன்றே ஒன்று வச்சுட்டா போதும், இது பக்கவாட்டில் நிறையா வளர்ந்து வரும். அதை எடுத்து நம்ம அடுத்தடுத்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஒரு 4 மரக்கன்று தான் வந்து நட முடிஞ்சுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மரக்கன்று நட ஸ்டார்ட் பண்ணப்போவே வந்து 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்துக்கும் குழி தோண்டிட்டு அப்புறம் வந்துட்டு மரம் கண்ணெல்லாம் வந்து நடுறதுக்கே வந்து இப்போ 6:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு இப்போ மாமாவும் சர்வேஸும் வந்து நட்ட மரக்கணுக்கெல்லாம் தண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடியே வந்துட்டு இந்த மரக்கணெல்லாம் நட்டுட்டோம். இனி ரிமைனிங் இருக்கிற 5 மரக்கணுமே வந்து நடுறதுக்கு கொஞ்சம் தூரம் போகணும். அதாவது காட்டுக்குள்ளே தான் வந்து நடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 6:30 இனி எடுத்தோம் அப்படின்னா பெருசாக லைட்டிங்கும் இருக்காது, அதுவும் இல்லாமல் வந்துட்டு தூரமாக போய் நடும்போது இன்னும் நிறைய டைம் எடுக்கும். நைட்டு 8-9 மணி ஆனால் கூட நட்டு முடிக்க முடியாது. ஸோ வந்து இந்த வ்ளாகை வந்துட்டு நாளைக்கு கன்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். மீதி இருக்கிற 5 மரக்கன்னையுமே வந்துட்டு
இனி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன மாதிரி மரக்கன்று நடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்க போகிறோம். இனி நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு மீதி இருக்கிற 5 மரக்கன்றையும் நடுறதை நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவை வந்துட்டு நம்ம இதோட முடிச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு மீதி இருக்கிற 5 மரக்கன்று நடுறதையும் நான் வந்துட்டு காமிக்கிறேன். என்னென்ன மரங்கள் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.